இன்னைக்கு நம்ம ரோட்டு கடை காளான் செய்ய போறோம். அதுக்கு தேவையானது வந்து 1 கிலோ முட்டைக்கோஸ், 1 ஸ்பூன் கலர் பவுடர், 1/2 கிலோ மைதா, 1 ஸ்பூன் கலர் பவுடர் 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 1 ஸ்பூன
காளான் கிரேவி ரெடி பண்ண போறோம். அதுக்கு 3 ஸ்பூன் எண்ணெய், ஆயில் 3 ஸ்பூன். ஒரு 3 பூண்டு போறோம். நறுக்கி வச்ச வெங்காயம், சம்பல் 3 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டாச்சு. நல்லா வெங்காயத்தை இஞ்சி பூண்டு பச்சை வாடை இல்லாம நல்லா வதக்கிறோம். பெப்பர் 1 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், சால்ட் உப்பு 3 ஸ்பூன்,
நல்லா வதங்கப்புறம் தண்ணி வந்து ஊற்றி கொதிக்க வச்சிடறோம். எல்லாம் கொதி வரட்டும். வேக வச்சிருந்த எண்ணெயில் வந்து காளான் எடுத்து நம்ம ஒரு தட்டில் எடுத்து வைக்கிறோம். நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கத வேக வச்சு எடுத்து வச்சோம்ல, அதை வந்து பொடி பொடியா பிச்சு விட்டுக்கணும். தீ வந்துருச்சு, நல்லா தண்ணி கொதி வந்துருச்சு. கொதி வந்ததுக்கு அப்புறம் இந்த காளானை அப்படியே நம்ம உள்ள போறோம். இப்ப நம்மளுக்கு காளான் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்மளுக்கு காளான் ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் ஆனியன் கொஞ்சம் தூக்கிக்கும். பானிபூரி பெப்பர் தூள் காளான் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து சாப்பிட்ற அளவுக்கு காளான் ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் வந்து நம்ம வீடியோ வந்து அடிக்கடி நிறைய வீடியோ போட போகிறோம். நம்ம வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கணும்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.